அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தூர் மீனவன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கீங்கன்னா, காயல்பட்டினம் கொம்புத்தூர் கடற்கரைக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா, இந்த கடற்கரையில் இங்கே உள்ள மீனவர்கள் என்ன தொழில் பார்க்காங்க, அவங்க என்னென்ன மீன் கொண்டு வராங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கணும். அதனால் வீடியோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், அவனை திருத்திக்கிறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ கீழே சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கப்போ வீடியோ நடக்கும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, பைபர் படகு கடலுக்கு போய்ட்டு கரை நோக்கி வந்திருக்கு. எதுக்குன்னா, இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த பைபர் படகு மேலே இழுக்க போகிறாங்க. மேலே இழுக்கிறதுக்காண்டி அந்த பைபர் படகு அவங்க லோல் பண்ணிகிட்ருக்காங்க, கடலில் தான் கிடக்கு. இது எந்த துறைமுகம்னு கேட்டிங்கன்னா, இதான் கொம்புத்தூர் துறைமுகம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த துறைமுகம் எப்படின்னா, நம்ம சிங்கத்துறைக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் தான். ஆனால் இந்த துறைமுகத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து அவங்க வந்து வலை தொழில் பார்த்தா, இவங்க வந்து தூண்டி தொழில் பார்ப்பாங்க. இவங்க வந்து இறையே இல்லாமல் மீன் பிடிச்சிடுற மீனவர்கள். இவங்க இப்போ பைபர் படகு மேலே இழுக்க போகிறாங்க, எப்படி இழுக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ வண்டி வந்துட்டு பார்த்திங்களா, எல்லா ஊர்லேயுமே வண்டி தான் வந்து இழுக்கும். ஆனால் இது வந்து மோல்டு போட்டு, அந்த மைஜி போட்டு நல்லா வெயிட்டாக இருக்கும். முதல்லலாம் நான் அந்த ஊர் கடற்கரைக்கு வச்சலாம் வந்து கையால் தான் போட்டுகளை இழுப்பாங்க. இப்போ கொஞ்சம் நவீன காலங்களாகவும் வண்டி வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தொழில் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இவங்களுடைய தொழில் வந்து, இவங்க வந்து இந்த கிராமம் வந்து எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்மியான நாட்கள் தான் உருவாகி, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள்லாம் வந்து நம்ம தென்கோடியிலேருந்து வந்தவங்க, தென்கோடி கடற்கரையிலேருந்து வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க தங்கியிருந்தால், இவங்களோட தொழில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பாரம்பரிய தொழில் எப்படின்னா, தூண்டி தொழில் தான் பார்ப்பாங்க. தூண்டி தொழில்னா தூண்டி கனவா இப்படிமே தொழில் தான் போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி கடலில் மீன்களுக்கு மீன் இறைய மீன் பொடி மீன் கொண்டு போகாமலே கடல்லையே மீன் உயிரோடு பிடிச்சி, அந்த மீன்லேருந்து பெரிய மீன் பிடிக்கிற மீனவர்கள் இவங்களோட ஒரு வித்தியாசமான மீனவர்கள் சொல்லலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வண்டியில் கைத்த போட்டாங்க பதில், ஏற்கனவே எல்லா போட்டும் போடுற மாதிரி தான் போட்டுட்டாங்க. போட்டு இழுக்க போகிறாங்க. இந்த போட்டு என்ன தொழிலுக்கு போயிட்டு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, கனவா தொழில், கனவா தூண்டியில் வந்து பிடிக்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி இழுக்காங்க. எதுக்குன்னா, இழுத்தா தான் அந்த வைபர் படகு மேலே போகும். ஏன்னா எல்லா ஊரும் நம்ம ஊரில் தவிர மற்ற எல்லா ஊர்லேயுமே அலை மடக்கு அலை இருக்குது பார்த்திங்களா, பக்கத்தில் அடிக்கும் அது ரொம்ப அதிகமாக அடிக்கும். இங்கே இந்த கடற்கரையிலையும் சரி தான், பக்கத்தில் உள்ள கிராமத்துலையும் சரி தான், அலை ரொம்ப அதிகமாக அடிக்கும். எங்கள் ஊர் கடற்கரையிலாம் அலைகள் வந்து அதிகமாகவே அடிக்காது, ரொம்ப சிம்பிளாக கிடக்கும், ஒரு குளம் மாதிரி தான் கிடக்கும். காற்றோட வேகம் கடலை சீச்சத்தில் மட்டும் அடிக்கும் சரிங்களா. அவங்களுடைய ட்ரெஸ்ஸின்ஸை பாருங்கள், தொப்பி போட்டு அவங்களோட சாரமே வந்து எப்படி கட்டுவாங்கன்னா, நம்ம வந்து கடலுக்கு போகிற சாரம் வந்து எல்லாருமே வந்து நம்ம மூட்டி கட்டுவோம்னு சொல்லுவோம், இவங்க வந்து மூட்ட மாட்டாங்க. அவங்க சாரமே இந்த ஒத்தே அது வேஸ்ட்டு கட்டுற மாதிரி கட்டியிருப்பாங்க. அது அவங்களுடைய குரல் பேச்சும் அவங்க வந்து பார்த்தாலே வந்து கேரளா சைடு உள்ள குரல் மாதிரியே பேசுவாங்க. ஏன்னா தமிழ் கலந்த மலையாளம் பேசுகிற ஆளுக்கு அவங்க பார்த்திங்களா, எப்படி இழுக்காங்கன்னு இழுத்துட்டாங்க. இழுத்து மேலே வந்துட்டு ஏன்னா இன்னும் வந்து இழுக்காங்க. ஏன்னா அந்த பைபர் படகுல கடலுக்கு போனால் கூட என்னென்னு கேட்டாங்கன்னா, அவங்களுடைய போட்டில் வச்சுன்னா தண்ணி வந்திருக்கும் போல், அந்த தண்ணி வந்தனால என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா மேலே இழுக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து துறைமுகத்தில் அதிகமாக வந்து இப்போ கடலுக்கு பைபர் போடுகள் போகலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக தொழில்பாடே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, நான் போயிருக்கிற அன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் போடுகள் போயிருந்துச்சு. நான் மெனக்கட்டு இந்த ஊரை போய் காட்டுறதுக்காண்டி தான் போயிருந்தேன். பாருங்கள், ரொம்ப இழுத்துட்டாங்களா உச்சமாக, நல்லா இழுத்துட்டு அந்த வண்டியானது போயிடும். அதே மாதிரி இவங்க வந்து ரெண்டு மிஷின் தான் வச்சுருப்பாங்க, ரெண்டு மிஷின் வச்சு தொழில் பார்ப்பாங்க. பாய் இருக்குது பார்த்திங்களா, பாய் போட்டு ஓடுகிற மீனவர்கள் இவங்களும் ஒன்று. அதே மாதிரி இவங்களுடைய தொழிலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ ஒரு வேகமாக அவங்களுடைய தொழில் இருக்கும். இப்போ அவங்க என்னென்ன மீன் பிடிச்சாங்க வந்து பார்க்க போகிறோம், வாங்க பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, அவங்க கடலுக்கு போய்ட்டு வந்து தோட்டுக்கணவ மீன், இந்த தோட்டுக்கணவ மீன் தான் இன்றைக்கி அவங்க பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பின்ன பேக் அரைஞ்சிடும் பார்த்திங்கன்னா, அதில் போட்டு வச்சுருக்காங்க. இதை வந்து இந்த தூட்டாக அரைஞ்சிடுவாங்க, எப்படின்னா பொடி மீன்களை உயிரோடு பிடிச்சி அதில் ஓட விடுவாங்க, அந்த அறையில் போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சு ஏன்னா அது அந்த அறையில் போட்டு நல்லா கடை தண்ணி ஊற்றிடுவாங்க. ஊற்றின பிறகு என்ன ஆகும்னா, அந்த கனவான நல்ல வெயிட்டு கொள்ளும், அந்த வெயிட்டு கொள்றதுக்காண்டி அவங்க பிடிச்சிருவாங்க. இது வந்து தூண்டியில் பிடிக்கிற கனவா, நம்ம அந்த அங்கே அந்த கடற்கரையில் பார்த்தது என்னென்னா வலையில் பிடிக்கிற கனவா. இது வந்து தூண்டியில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நின்று அந்த தூண்டியை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு கனவை பிடிக்க குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட ஆகும். இந்த கனவா இப்போ அவங்க தூக்கி காட்டுவாங்க, நீங்களே பாருங்கள். இது சைஸ் கனவா, இதில் இல்லாமல் வரி கனவா தான். இது வந்து ஓட்டு கனவாவில் வந்து இது வரி கனவு சொல்லுவோம், மேலே கோட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த கடலில் வந்து அந்த பார் அக்கடின்னு சொல்லுவோம், அந்த இடங்களில் தான் அதிகமாக கிடக்கும். இதில் மொத்தம் ஒரு 16 கனவா 17 கனவா கிடக்குன்னு சொன்னாங்க. அதில் இது கொஞ்சம் இதான் கொஞ்சம் சைஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இந்த கனவா தூக்கி காட்டினாங்க. அதே மாதிரி இந்த கனவா மீனில் வந்து
அவங்களுக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்களா அது ஒரு பொடி கனவா மொத்தத்துக்கு சின்னது பெருசுமாக கிடக்கு. இந்த கனவா மீன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏலம் அவங்க குதிரை துறைமுகத்தில் இந்த கனவா மீனும் ஏலம் போட்டு தான் கூடுறது. அதுக்காண்டி அவங்க இப்போ தான் வைப்பு கடலை போயிட்டு வந்திருக்காங்க. திருப்பி அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து திருப்பி அந்த கனவா மீனை எடுப்பாங்க பாருங்கள். மூடிட்டாங்க பார்த்திங்களா, என்ன மூடி யாரையே பத்திரம் வச்சுருவாங்க, யாரும் வந்து எடுக்க மாட்டா. இப்போ திறந்துட்டாங்க, திறந்து கனவா மீன் அந்த ட்ரை இருக்குது பார்த்திங்களா, பாக்ஸ் ட்ரை அதில் போடுறாங்க. எதுக்குன்னா தண்ணி இவங்களே நல்லா லைட்டாக தான் புளிகிறாங்க. அவங்க எப்படி அங்கே உள்ளவங்க எப்படி புளிகிறாங்கன்னு நம்ம அடுத்து பார்ப்போம். அங்கே எத்தனை கனவு கிடக்கணும், மொத்தம் ஒரு 16 கனவு சொன்னாங்க. ஒரு 3 கனவு போட்டிருக்காங்க, 3, 4, 5. ஏன்னா எல்லாமே ரொம்ப பெருசு இல்லை, நம்மளுக்கு காட்டின கனவு மட்டும் தான் பெருசு, மற்ற எல்லாமே சின்ன சின்ன கனவு. 6, 7. ஏன்னா கடலுக்கு அவங்க ஒரு 6 பேர் கடலுக்கு போயிருந்தாங்க. இந்த 6 பேருக்கு இவ்வளோ கனவை பிடிச்சி அவங்களுடைய தொழில்பாடுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. ஏன்னா விடிய காலம் 2 மணிக்கு கடலுக்கு போனவங்க சாயந்தரம் 4 மணிக்கு கரை நோக்கி வந்திருக்காங்க. நம்ம கடலுக்கு நம்ம கொண்டு போகிற இந்த சின்ன கொஞ்சம் காண்டு கொண்டு போகிற கஞ்சி, பழைய கஞ்சி இதை தான் சாப்பிட்டுட்டு நம்ம வேலை பார்ப்போம். ஆனால் கடலுக்கு போச்சுலேயும் கடல் தண்ணியில் போகிறது, அலையோடு போராடுறது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க போவாங்க. ஏன்னா அவங்களுடைய பைப்பர் போட்டு நல்லா வேகமாக போவோம், அதிவேகமாக போகிறது பைப்பர் போட்டுக்கலையும் மோல்டு போட்டு தான் போவோம். அதுமாதிரி இவங்களும் வந்து 2 மிஷின் போட்டு அதிகமாக வேகத்தில் போவாங்க. பாருங்க கனவு எடுத்து போட்டுருக்காங்களா, கனவு மீன் ஒரு 16 கனவு சொன்னாங்க. எடுத்து 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 எவ்வளோ கனவாக இருக்கோ அவ்வளோத்து எடுத்து போட்டு தண்ணி எப்போ வறுத்துட்டாங்க. கனவு அவ்வளோந்தான், அதில் ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும், அந்த ஓட்டை திறந்து விட்டுருவாங்க, தண்ணி கீழோடி போயிடும். இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கனவா மீனை தூக்கி கொண்டு ஏலக்கறி கொண்டு போகிறாங்க. அதுக்காண்டி தண்ணி வடிகிறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் வச்சுருக்காங்க. ஏன்னா அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் வடிக்கணும், ஏன்னா வந்து நம்ம கடல் தண்ணியை ஊற்றி தான் வச்சுருப்போம், அதனால் தண்ணி வடிகிறதுக்காண்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒரு 6 பேர் போயிருக்காங்கன்னா அந்த 6 பேருக்கு வருமானம் வந்து மொத்தத்துக்கு இன்றைக்கி கடலுக்கு பேருக்கு எங்களுக்கு ஒரு 400 தான் கிடைக்கும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களுடைய தொழில் ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ கடல் சீச்சம் கடலுடைய வேகம் அதிகமாக இருக்கிறனால. இப்போ இன்னொரு ஆள் வராங்க அதை தூக்குறதுக்காண்டி, அவர்களை தூக்கிட்டு போகிறாங்க. அதிகமான வெயிட்லாம் இல்லை, 2 பேர் ஒரு ஆள் தூக்கிட்டு போயிடலாம் தான். அந்த ட்ரெயில் தண்ணி விடினால 2 பேரை சேர்ந்து தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள். பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரை அவங்க கொண்டு வந்து ட்ரெயிட்டு, இன்னொரு வியாபாரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள அந்த அவங்க ட்ரெயில் எடுத்து போகிறாங்க. எப்படி கனவாக புளிகிறாங்க பாருங்கள், அது தண்ணியெல்லாம் அமுக்கி ஒரு தண்ணி இல்லாமல் எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் லாபம் கிடைக்கும், ஏன்னா திருப்பி அவங்க தண்ணி போட்டு கொண்டு போனால் தான் அவங்களுக்கு லாபம். இவங்களுக்கு எடுக்கிற ரேட்டை விட யாவரே இருக்கிறவங்க அவங்களுக்கு கூட 10 ரூபா ரேட்டு வச்சு தான் அவங்க லாபம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூட சம்பள கூலி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அவ்வளோ அமைக்கி புளிகிறாங்க பாருங்கள். இவங்களும் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறவங்க தான், அதனால தான் அவ்வளோ அமைக்கி ஏதாவது கனவால் ஏதாவது கடிகள் இருந்தாலோ ஏதாவது பட்டிருந்தாலோ பார்ப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் தூண்டியில் எவ்வளோ கனவால் என்னமே எந்த இதுவுமே இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு வர்ற கனவு இது அவ்வளவும் பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்படி தான் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏன்னா அவங்க எடுத்தெடுத்து போட்டு அமைக்கிட்டு இருக்காங்களா, தமைக்கி போட்டுட்டு முடிஞ்சு. ஏன்னா வந்து 16 கிடமாக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறீங்க, அவ்வளோ நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்தில் தூக்கி போட்டு. இப்படி தான் அந்த ஊரில் உள்ள அவ்வளோ போட்டுக்குள்ளையும் கனவாக இப்படி தான் ஏலம் போட்டு அவங்க ஏலம் போட்டு அந்த ஏலத்துக்கு யார் ரேட்டு கேட்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரே வியாபாரி எல்லா கனவும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி அந்த வெயிட் பாக்ஸில் கொண்டு வச்சுருவாங்க. வெயிட் பாக்ஸில் பார்த்தா அவங்களுக்கு ஒரு கம்மியாக தான், ஒரு 27 கிலோ 26 கிலோ தான் இருக்குது. இதுதான் அவங்களுக்கு மட்டும் மொத்தம் பட்ட கனவாக. அவங்களுக்கு மிஞ்சி போனால் இன்றைக்கி அவங்களுக்கு 7000 கோடி இருக்கும், அவங்களுடைய செலவே 2000 வந்துருக்கும். அப்புறம் எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு 400-500 கிடைக்கும். நம்ம வீடியோ முழுவதும் பார்த்துருக்கீங்க, வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் வச்சுருங்க, மறக்காமல் நம்முடைய செந்தூர் மீனவன் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, உங்கள் நண்பன் செந்தூர் மீனவன்.